ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கண்ணப்ப நாயனாரோட சரிதம். சிவபெருமான் மேல அதிக பக்தி செலுத்தி சிவப்பணிக்கும் சிவனடியார்களுக்கும் தொண்டு புரிந்தவாள நாயன்மார்கள்னு சொல்லுவா. நாயன்மார்கள் மொத்தம் 63 பேர். அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் இவா பிரசித்தி பெற்ற நாயன்மார்கள். நாயன்மார்கள் எல்லாருமே சிவபெருமான் மேல அளவிட முடியாத பக்தி செலுத்தியவா. அதுலேயும் கண்ணப்ப நாயனார் சிவபெருமான் மேல அதிக பக்தி செலுத்தி, பக்திங்கிறது பகவான் மேல நம்ம வைத்திருக்கும் அன்பு, அந்த பக்தியை எப்படி வேணா செலுத்தலாம்னு கண்ணப்ப நாயனாரோட சரித்திரத்திலேருந்து நம்ம கத்துக்கலாம். அந்த சரித்தம் என்னன்னு பார்க்கலாம். நாகன் அப்படிங்கிற வேடுவ அரசன், அதாவது ஹண்டர், நிறைய நாள் குழந்தை பாக்கியம் இல்லாம அவருக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு திண்ணன் அப்படின்னு பெயர் சூட்டினான் நாகன்கிற அரசன். சின்ன வயசுலேருந்தே துரு துரு துருன்னு வளர்ந்துண்டு வந்தான் திண்ணன். வேதம் கத்துக்கிறதுக்காக எப்படி அந்த காலத்துல பாட்டசாலைக்கு போவாளோ அதே மாதிரி வேடுவ குலத்திலையும் வேட்டை எப்படி ஆடுறது அப்படின்னு கத்துக்கிறதுக்காக அவளுக்குன்னு ஒரு பாட்டசாலை இருந்தது. வில்லை எப்படி பிடிக்கணும், அம்பை எப்படி விடணும், எப்படி குறி பார்க்கணும் அப்படின்னு அங்க குழந்தைகள்லாம் கத்துப்பா. சின்ன வயசுல இருக்கும் போதே திண்ணன அந்த பாட்டசாலையில போய் நாகன் சேர்த்தர். அங்கிருந்த ஆசிரியர் திண்ணனுக்கு முதல் முறையாக வில்லை இப்படி பிடிக்கணும், அம்பை இப்படி பிடிக்கணும், இப்படி குறி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்து முடிக்கிறதுக்குள்ள உடனே திண்ணன் அந்த குறிய சரியாக அடிச்சானாம். அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் அப்படி ஒரு ஆச்சரியம். சின்ன குழந்தைக்கு வில் அம்பு பிடிக்க எப்படி தெரியும் அப்படின்னு யோசிக்கும் போது இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தன்னுடைய முந்தைய ஜென்மாவில திண்ணன் யாராக இருந்தான் தெரியுமா? அர்ஜுனராக இருந்தான். அர்ஜுனன் வில் வித்தையில சிறந்தவனாக இருந்தவர் இல்லையா? வில்லும் அம்பும் பிரயோகம் பண்ண அர்ஜுனனுக்கு யாராவது கத்துக் கொடுக்கணுமா? அர்ஜுனனோட அவதாரமாக வந்த திண்ணனுக்கும் அப்படித்தான். யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்ச நாட்கள் அந்த வேடுவ பாட்டசாலையில இருந்துட்டும் திண்ணன் மறுபடியும் அவ ஆத்துக்கே திரும்பி வந்துட்டான். திண்ணனுக்கு 16 வயசு ஆன போது அவனுக்கு இளவரசனாக பட்டம் சூட்டினார் அவனுடைய தந்தை நாகன். பட்டம் சூட்டின அன்னைக்கு காட்டுல போய் வேட்டையாடிட்டு வரணுங்கிறது சம்பிரதாயம். திண்ணனோட 2 நண்பர்கள் நாணன் காடன், அவ 2 பேரும் சேர்ந்து வேட்டைக்கு போறா. வெகு தூரம் போன போது கூட ஒரு விலங்கு கூட கண்ணில் படவே இல்லை. கடைசியில ஒரு காட்டு பன்றி கண்ணில் படுறது. எப்படியாவது இந்த பன்றிய வேட்டையாடணும்னு திண்ணனும் நாணனும் காடனும் துரத்துறா 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 ஓடுறா 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 வெகு தூரம் ஓடுறா. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா நாணனுக்கும் காடனுக்கும் ரொம்ப சோர்வா போயிடுறது. அவ அப்படியே அங்க உட்காந்துடுறா. ஆனா திண்ணனோ அந்த பன்றிய விடுறதாக இல்லைன்னு இங்கேயும் அங்கேயுமாக ஓடி கடைசியில தன்னுடைய அம்பால குறி பார்த்து அந்த பன்றிய வெற்றிகரமாக வேட்டையாடுறான். ரொம்ப நேரம் ஓடினதுனால திண்ணனுக்கு தாகம் எடுக்கிறது. சுத்தி ஏதாவது ஆறு இருக்கான்னு தேடும் போது அதுக்குள்ள நாணனும் காடனும் நடந்து வந்து திண்ணனோட சேர்றா. ஒரு பக்கம் தாகம், மற்றொரு பக்கம் பசி. சரி, இந்த வேட்டையாடின பன்றிய இங்கேயே நம்ம உணவாக சாப்பிட்டுட்டு போகலாம்னு 3 பேரும் முடிவு பண்றா. பக்கத்துல பொன் முகலி ஆறு அப்படிங்கிற ஆறு ஓடுறது. அந்த ஆத்துலேருந்து ஜலம் எடுத்து தன்னுடைய தாகத்தை தீர்த்துண்டு வேட்டையாடிய காட்டு பன்றிய உணவாக சமைக்க தொடங்குறா. அப்போ நாணன் மெதுவாக திண்ணன் கிட்ட, அதோ அங்க ஒரு மலை தெரியறதே, அங்க குடுமி சாமின்னு ஒரு சாமி இருக்கு,
நானும் உன்னோட அப்பாவும் எப்பெல்லாம் வேட்டைக்கு வரோமோ அப்பெல்லாம் அந்த சாமியை போய் பார்த்துட்டு வருவோம்னு நாணன் சொல்றான். கொடுமை சாமியா? அதுவும் மலையிலையா? அந்த சாமி எப்படி இருக்கும்? அந்த சாமி என்ன பண்ணும்? அப்படின்னு திண்ணனுக்கு ரொம்ப ஆவலாக இருந்தது தெரிஞ்சுக்க. ஒரு வழியாக அந்த கொடுமை சாமியை பார்த்துட்டு தான் மறுவேலன்னு மெதுவாக அந்த மலை ஏற தொடங்குறான் திண்ணன். மலை மேல ஏறி பார்த்தா அங்க ஒரு அழகான சிவலிங்கம் இருக்கு. ஓஹோ, இதுதான் கொடுமை சாமியான திண்ணன் அந்த சிவலிங்கத்தை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஏதோ ரொம்ப நாள் அந்த சாமிக்கு பூஜை பண்ண மாதிரி அவனுக்குள்ள ஒரு அனுபவம். ரொம்ப நாள் பிரிஞ்சு ஒருத்தரை நம்ம பார்த்தா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், அப்படி ஒரு சந்தோஷம் திண்ணனுக்கு. நானன் திண்ணன் கிட்ட சொல்றான், நாங்க ஒரு தடவை இங்க வந்தபோது ஒரு பூசாரி சிவலிங்கத்துக்கு பூஜை பண்றத நாங்க பார்த்தோம். குடம் குடமாக ஜலம் விட்டு ஏதோ மூடி எடுத்துட்டு வந்து நேவேத்தியம் அப்படின்னு சொல்லி முணுமுணு முணுன்னு ஏதோ மந்திரத்தையும் சொல்லி பக்கத்துல இருந்த பூக்கள் இலைகள் அதெல்லாம் எடுத்து சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு போனார். அதுதான் சிவ பூஜை போல் இருக்கு. நானும் உன்னோட அப்பாவும் தூரக்க நின்று இதை பார்த்துட்டு இருந்தோம்னு நானன் சொல்றான். இதை கேட்ட உடனே திண்ணனுக்கும் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணணும்னு ஆசை வந்துடுறது. சிவலிங்கத்துக்கிட்ட, நீ எங்கேயும் போயிடாத, இங்கேயே இரு, நான் கீழேந்து உனக்கு பூஜைக்காக சாமான்லாம் எடுத்துன்னு வரேன், அது வரைக்கும் பத்திரமாக இங்கேயே இருன்னு ஒரு குழந்தைகிட்டயோ இல்லை ஒரு வஸ்துக்கிட்டயோ சொல்கிற மாதிரி சொல்லிட்டு திண்ணன் மலையிலேந்து கீழே இறங்க ஆரம்பிக்கிறான். அங்கே வந்து சமைத்த அந்த பன்றியோட மாம்சத்தை ஒரு தொன்னையில எடுத்துக்கிறான். அபிஷேகத்துக்கு தீர்த்தம் கொண்டு போகிறதுக்கு அவனுக்கு கையில ஒன்றும் இல்லை. அதனால மடமட மடன்னு வாய்க்குள்ள ஜலத்தை போட்டு பக்கத்துல இருந்த சில பூக்கள் இலைகள் எல்லாம் தன்னோட கொண்டையில வச்சுண்டு மறுபடியும் மலையை ஏறுறான். மலையை ஏறி அங்க வந்து வாயில இருந்த அந்த ஜலத்தை சிவபெருமானுக்கு அபிஷேகமாக கொட்டுறான். அந்த மாம்சத்தை நேவேத்தியம் பண்றான். தன்னோட கொண்டையில இருந்த பூக்களையும் இலையையும் சிவபெருமானோட பூஜைக்கு அர்ச்சனையாக பயன்படுத்துறான். இனிமேல் இந்த இடத்தை விட்டு போகவே போறதில்லைன்னு சிவலிங்கத்துக்கிட்ட சொல்லிட்டு ஓரமா ஒதுக்குப்புறமா படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாளைக்கு அந்த பூஜாரி வரர் வந்து பார்த்தா சிவலிங்கத்துக்கு பக்கத்துல ஒரு தொன்னையில மாம்சம் பதறி போன அந்த பூஜாரி அவசர அவசரமாக அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டும் மறுபடியும் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி நேவேத்தியம் பண்ணி பூக்கள் இலைகள் இதெல்லாம் சமர்ப்பணம் பண்ணி மந்திரத்தை சொல்லி அந்த இடத்த தூய்மையா ஆக்கிட்டு போயிடுறார் அந்த பூஜாரி. திண்ணன் ஏந்து கண் விழிச்சு வந்து பார்த்தா சிவலிங்கத்துக்கு பூசாரி கொடுத்த நேவேத்தியம் அங்க இருந்தது. இது என்னடா வம்பா போச்சு, இன்னைக்கு மறுபடியும் நான் பண்ணணுமான்னு மறுபடியும் மலையிலேந்து கீழே இறங்கி வந்து வாயில ஜலம் எடுத்துண்டு பன்றியோட மாம்சக்கறியை எடுத்துண்டு பூ இலைகள்லாம் எடுத்துண்டு மறுபடியும் சிவலிங்கத்துக்கு தனக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜை பண்றான் திண்ணன். இந்த மாதிரி ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், நாலு நாள், அஞ்சு நாள், ஆறு நாள் நடக்கிறது. ஆறாவது நாள் நடந்த உடனே அந்த பூஜாரிக்கு மன வருத்தம் தாங்காம சிவலிங்கத்தை கட்டிண்டு தேம்பி தேம்பி அழறர். யாரோ இப்படி அபச்சாரம் பண்றாளே, நீயும் இப்படி பார்த்துண்டு சும்மா இருக்கியேன்னு அழுதுட்டு அந்த இடத்த திருப்பி சுத்தம் பண்ணிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த அர்ச்சகர் போயிடுறார். அன்னைக்கு ராத்திரி அந்த அர்ச்சகரோட கனவுல சிவபெருமான் வந்து, நீ நினைக்கிற மாதிரி அங்க யாரும் அபச்சாரம் பண்ணல, அங்க அன்புதான் செலுத்துறா, திண்ணன் என் மேல செலுத்தும் அன்பு எப்படிப்பட்டதுங்கிறத நாளைக்கு உனக்கு உணர்த்தி காட்டுறேன், நீ நாளைக்கு கார்த்தால பூஜை முடிச்சு மரத்துக்கு பின்னாடி நின்று என்ன நடக்கிறதுன்னு பாருன்னு சிவபெருமான் கனவுல வந்து சொல்றார். அந்த அர்ச்சகருக்கோ ஒரு பக்கம் சந்தோஷம், இவ்வளவு நாள் பூஜை பண்ணியும் சிவபெருமான் தன்னோட கனவுல வந்தது கிடையாது, கனவுல வந்து சிவபெருமான் பேசினதை நினைச்சு சந்தோஷம், ஆனா இப்படி மாம்சம் கொடுக்கறத போய் பக்தின்னு சொல்லிட்டாரே சிவபெருமான்னு ஒரு பக்கம் நெருடலாவும் இருக்கு. என்னதான் நடக்கிறதுன்னு பார்ப்போம்னு அடுத்த நாளைக்கு அந்த பூஜாரி
தா பண்ண வேண்டிய பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சிவபெருமான் சொன்ன மாதிரியே மரத்துக்கு பின்னாடி நின்று பார்க்கறார். இந்த பூஜாரி பூஜை பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சுதானே தின்னன் தினமும் வருவான். தின்னன் அங்க வந்து பார்த்தா சிவபெருமானோட வலது கண்லேருந்து ரத்தம் கசிஞ்சுன் இருக்கு. அதை பார்த்த உடனே பதறி போயிடுறான் தின்னன். எவ்வளவு தொடைக்க முயற்சி பண்ணாலும் அந்த கசியும் ரத்தம் நிற்கவே இல்லை. அடடா, சிவபெருமானோட கண்ணு இப்படி பழுதாயிடுத்து, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தின்னனுக்கு ஒரு ஆலோசனை தோன்றது. தன்னோட கண்ணை சிவபெருமானுக்கு பொருத்தினா சிவபெருமானுக்கு கண் போகாம இருக்கும்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம தன்னோட அம்பால வலது கண்ணை பிளந்து எடுத்து சிவலிங்கத்துக்கு மேல சிவபெருமானோட வலது கண்ணாக வைக்கிறான் தின்னன். பக்தியோட பண்ணதுனால அந்த கண் அப்படியே சிவலிங்கத்தோட ஐக்கியமாயிடுறது. சிவலிங்கத்திலேந்து வர ரத்தம் நிக்கிறது, ஆனா தின்னனோட கண்லேந்து ரத்தம் கசிஞ்சுண்டே இருக்கு. இருந்தாலும் தின்னனுக்கு சந்தோஷம். ஆஹா, தன்னோட கண்ணை பொருத்தினதுனால சிவபெருமானோட கண்ணுக்கு எந்த விதமான பாதகமும் இல்லைன்னு சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ள சிவலிங்கத்துல இருக்கிற இரண்டாவது கண்லேந்தும் ரத்தம் கசியறது. அடடா, இரண்டாவது கண்லேந்தும் ரத்தம் கசியறதே. இப்போ தன்னோட இடது கண்ணையும் எடுத்து பொருத்தணும். ஆனா இடது கண்ணையும் எடுத்துட்டா அவனுக்கு கண் தெரியாதே, எந்த இடத்துல பொருத்தணும்னு எப்படி தெரியும்? அதனால தன்னோட காலால சிவலிங்கத்துக்கு மேல ஒரு தடயம் மாதிரி வச்சு தன்னோட இடது கண்ணையும் அம்பால எடுக்க போறான் தின்னன். அப்போ அந்த சிவலிங்கத்துக்கு பின்னாடியிலேந்து கலகலகலன்னு வளையல் கொண்ட ஒரு கை. யாரோட கை? அம்பாளோட கை. பக்தனான தின்னனுக்கு இன்னொரு கண்ணும் போயிட போறதுன்னு தடுத்து நிறுத்தினாளாம் அம்பாள். சிவபெருமான் பிரத்யக்ஷமாக தின்னன் முன்னாடி தோன்றி தின்னனுக்கு அனுக்கிரகம் பண்ணி, நீ எனக்கு கொடுத்த உமிழ் ஜலமும் மாம்சமும் கொண்டையில் சூடிய பூக்களும் இலைகளும் கங்கையை விட, அமிர்தத்தை விட, கற்பகத்தருவை விட புனிதமானது. உன்னோட பக்தி அப்பேற்பட்டது. உன் கண்ணையே எனக்கு கொடுத்ததுனால இன்னிலேந்து எல்லாரும் உன்னை கண்ணப்பன்னு சொல்லுவா. இந்த மலைக்கு என்னை தரிசனம் பண்ண யார் வந்தாலும் முதல்ல ஒன்று தரிசனம் பண்ணிட்டு தான் என்னை வந்து பார்க்கணும். இது நடந்தது எங்கன்னா காளஹஸ்தி அப்படிங்கிற திருத்தலம். பரம பக்தனான தின்னன் பகவான் மேல பக்தி அப்படிங்கிறத எவ்வளவு அழகா நடத்தி காமிச்சிருக்கார் பார்த்தேளா. அது மட்டும் இல்லை, முத முதல்ல கண் தானம் பண்ணதும் கண்ணப்ப நாயனார் தான். ஆத்மார்த்தமாக பக்தி செலுத்தி பகவானுக்கு என்ன கொடுத்தாலும் அவர் சந்தோஷமாக அதை ஏத்துப்பர் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான உதாரணம் கண்ணப்ப நாயனாரோட சரித்தம். கண்ணப்ப நாயனார் குரு பூஜை தை மாதம் மிருகசீஷ நட்சத்திர தன்னைக்கு கொண்டாடுறது வழக்கம். பக்தியை பக்தி நம்ம மனசெல்லாம் உருக்கும் ஒரு கதையை இந்த வாரம் பார்த்தோம். அடுத்த வாரம் இன்னொரு கதையில நம்ம சந்திக்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.